இதுக்கு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த யாராவது கோவப்பட்டா கூட படப்படாது, அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. அதிலும் சபரிமலை சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சொல்ல போனா இந்த அம்மா ஒரு வாடகை பேச்சாளர். எல்லா கூட்டங்களுக்கு போவாங்க, பணம் வாங்குறாங்க, பேசுவாங்க. இதே சிஏ போராட்டத்தை நான் கலந்துட்டேன், இந்த அம்மாவும் கலந்துட்டாங்க. நாங்கள் போன போராட்டங்களை எதே எதிர்பார்க்காம போனோம், வழக்கு வாங்கினோம். இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, இதை விடவே கூடாது. இஸ்லாமிய நம்முடைய சகோதரர்கள், அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற களத்தில் இருந்தோம். இந்த அம்மா அப்படி கிடையாது. பத்து கூட்டத்துக்கு போனால் ஒரு கூட்டத்துக்கு 10,000, 10 கூட்டத்துக்கு போனால் 100,000 ஆச்சு, அப்படி வந்தவங்க. இதையும் நாம் ஏன் சொல்லாமல் இருந்தோம்னா, சரி பரவாயில்ல, வேறு வழி இல்லை, அவங்க வந்து ஆசிரியர் பண்ணி விட்டுட்டாங்க. கண்டிப்பாக பொருளாதார தேவை இருக்கும், நம்ம ஒன்றும் மறுக்கவே இல்லை. இப்போ எனக்கே நெருக்கடி இருக்குது, நான் அதை சரி செஞ்சுக்கிறேன். ஃபீல்டில் இருக்கிற களத்தில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் பொருளாதார நெருக்கடி இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, அது நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு ஃபண்டு வரும், சில பேருக்கு ஃபண்டு வராது, அவ்வளோதான் வித்தியாசம். பொருளாதார சிக்கல் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில் உட்காந்து எழுதிட்டு போகிறதும், யூடியூப்பில் பேசிட்டு போகிறதும் ஃபீல்டு ஒர்க்கும் ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப சுலபம், இது வந்து கஷ்டம். ரொம்ப சிரமப்படணும், தன்னுடைய வேலைகளாக ஒதுக்கி வச்சுட்டு வரணும், வழக்கு போராட்டம் அதுன்னு ராத்திரி பகலாக ஓட வேண்டியிருக்கும். இதை நாம் மதிக்கிறோம், இப்படி போராடுற அத்தனை வரையும் மதிக்கிறோம். அந்த காரணத்துக்காக தான் சபரிமலாவை நாம் வந்து கடந்த காலங்களில் சரி விமர்சிக்க வேணாம், சின்ன சின்ன முரண் தானே, இதை அவங்களே சரி செஞ்சுக்குவாங்க அப்படின்னு விட்டோம். அந்த அம்மா ஒரு வாடகை பேச்சாளரா சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்களா, மல்டி லெவல் மாமா. மல்டி லெவல் மாமா சொல்கிறாரு, அந்தம்மா வாடகை பேச்சாளர், ஒரு கூட்டத்துக்கு 10,000 வாங்குறாங்க, வாங்கட்டும், 10,000 இல்லைடா 10,000 கூட வாங்கட்டும்டா, அவங்கள கூப்பிட்டு பேச வைக்கணும்னு விரும்புகிறவன். இப்போ நானே இருக்க, நான் ஒரு மீட்டிங் போடுறேன் எங்கள் ஊரில், நான் அந்த மீட்டிங்கில் சபரிமலாவை பேச வைக்க விரும்புகிறேன். அவங்க 10,000 கேட்குறாங்க, 1,00,000 கேட்குறாங்க, எனக்கு உடன்பட்டால் நான் கொடுத்து கூட்டிகிட்டு வருவேன். அவங்க கேட்குற அமௌண்ட் எங்களுக்கு அதிகமாக தெரியுதுன்னா நாங்கள் வேறு பேச்சாளர்களை போட்டுக்கிடுவோம். எங்கள் விருப்பம்தான் அது, அவங்க உரிமை அது. நீ கூட கேளு, நீ கூட 10,000 கேளு ஒரு கூட்டத்துக்கு, உன் முகரை எவனாவது கூப்பிடுவானா, நீ கிறுக்க மாதிரி வளருவ. உனக்கு 500 கொடுத்தாலே உனக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, உன்னை ஒரு கூட்டத்துக்கு 1,000 கூட மதிக்க மாட்டோம். சபரிமலாவை 10,000 கொடுத்து கூட பேச வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய பேச்சுக்கு அந்த மதிப்பு இருக்கு, உன் பேச்சு மண்ணுக்கு சமம், உன்னை 1 மதிக்கலை, அதுக்கு என்னடா பண்ண, நீ அவங்கள மாதிரி வளரு. இப்போ நடிகர்களில் கூட சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சம்பளம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு சம்பளம், பரோட்டா சூரிக்கு ஒரு சம்பளம், விஜய்க்கு ஒரு சம்பளம், அஜித்துக்கு ஒரு சம்பளம், அவங்கவுங்க தகுதிக்கேற்ப அந்த ஊழியம் கொடுக்கப்படுது. அது மாதிரி தான் உன் தகுதி என்ன, உன் தகுதி 10,000 நீ வா அந்த தகுதிக்கு வா, சபரிமலா மாதிரி அறிவுபூர்வமாக பேசு, மக்கள் கவரக்கூடிய வகையில் பேசு, உன்னுடைய பேச்சு அறிவுபூர்வமாக சிந்தனைத்தனமாக இருக்குதுன்னா அடுத்தடுத்த கூட்டங்களில் உன்னை கூப்பிடுவாங்க. நீ கூப்பிடாமையே போய்கிட்டு திர, உன்னையெல்லாம் கூப்பிடவே இல்லை, கூப்பிடாத கல்யாணத்துக்கு போகிற மாதிரி உன்னையெல்லாம் எவனுமே கூப்பிட மாட்டாங்க, நீ முன்னாடிவே நிற்ப, நீ மானம் கட்டுவேன், மல்டி லெவல் மாமா நீ பண்ணுவ, உன்னை ஓ லெவல் இப்படி இருக்குன்னா அவங்களையும் பார்த்து பொறாமப்படுற. அவங்க ஒரு கூட்டத்துக்கு 10,000 வாங்கட்டும், 1,00,000 வாங்கட்டும், 1,00,000,000 வாங்கட்டும்டா, உனக்கு என்னடா பிரச்சனை. அவங்க ₹1,00,000 நான் ஒரு மீட்டிங் வந்தால் ₹1,00,000 கொடுங்கன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு ₹1,00,000 கொடுத்து நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு 1,000 கொடுக்க முடியாதுடா, உனக்கு வந்தீனா ஓசியில் சோறு போடுவாங்க, சோத்து திண்டு போடா, அவ்வளோதானே உனக்கு கம்பிடுதாண்டா, உனக்கு வந்து ஒருத்து, நீ ஒருத்து இல்லை, அந்த அம்மா ஒருத்து, அவங்க பேச்சு தெளிவாக இருக்கும், அவங்க சிந்தனையாக பேசுவாங்க, நீ ஒரு கூமுட்டை குடிகார மாதிரி குடிச்சிட்டு வளருவேன், உன்னை மதிக்க மாட்டோம், இது ஓ தராதனம், அது அந்த அம்மாவுடைய தராதனம், இது ரெண்டையும் ஒப்பிடாத. உனக்கு வகுத்தறிச்சலாக இருக்குன்னா ஏதாவது நல்ல மருந்து இது மெடிக்கலில் போய் அந்த ரோஸ் கலரில் ஒரு டானிக்கு கொடுப்பாங்க, ஜெலிசில்னு, அதை வாங்கி குடிச்சுட்டு படு, கவுந்தடிச்சு படு, வகுத்தறிச்சல் சரியாயிடும். அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم